பெருமாவுடன்
ஏதோ உங்களும் மதம் இருந்ததா எதுவும் இருந்ததா ஆச்சியாக கடந்து சொன்னாங்க. அது பெரிய அனுசந்தானம் என்னது அந்த ஐக்கியம் அவசியம் அனுசந்தையே தைரியம். இவள் பாவசமாக நமக்கும் பணிந்தான் கண்ட அது எப்படி சுவாமி அவ அனுஷ்டாரம்னா சரி அந்த பாவசனா நமக்கு ஏதாவது கிடைக்கும் சொல்லவே சொன்னதா போர்வர்களுக்கு தாயை பற்றி இறங்குமா போலே இவள் பாவசனம் கொடுக்கும் நமக்கும் பணியும் அப்படின்னா சொன்னதா இருக்கு. சொல்றது பசுமாடு கண்டு போயிட்டுனா அந்த கண்ணோட கோடை எடுத்து கோடை அடிச்சு பசுமாடு கொண்டு போய் நிறுத்துவாங்க. அதான் வீடு பால் நிறையா சுரக்கும். அவன் நினைச்சு பண்ணா அந்த பசுமாடு ஏமாந்து போகும்போது அது ஒரு கண்ணோட கோடை வச்சு நம்ம ஏமாந்து போகணும்னு தெரியாது. கட்டன் சாயத்துல இல்ல நல்லா தெரியும். ஒரு பிராமணிக்கு தன்னுடைய குழந்தை அவரோட சிறியிருக்கு தீம இருக்கா இல்லையா தெரியாத அது தெரியும். ஆனா ஏன் இறங்கிறது அப்படின்னா அது பிராணம் இருக்காமும் அதோட தோழ எடுத்து வச்சு காப்பாற்றாலே இவனுக்கு நாம் தருவோம் சொல்லியிருக்கிறார். கண்ணிழந்த தலையினாவது வாழ்க்கை கண்ணிழந்த தலையினாவது கண்ணுக்குட்டி பேச்சு அது பேச்சு அது தெரியும். அப்பேற்பட்ட தாய் பெருவானது அதே மாதிரி ஐயோடு சேர்த்து நாச்சியாரு சாயங்காலம் அவருடைய திருவாரூரிலேயே பாராட்டு மட்டத்தோட க்ஷேமம் சுவாமியுடைய பண்ண போறா எத்தனை நாட்கள்ன்றதா அவ தீர்மானம் உருவாக்கி இருக்கிற அதிகாரிகள் அவ சொன்னா வாக்காளி தப்பா போச்சுக்காரு எல்லாரும் சொன்னா யாரும் உருவாக்குறதுக்காக சொன்னேன் அவர்கிட்ட கேட்க வேண்டியது ஏதோ ஒரு நாள் ஆரம்பிச்சு உத்தேசிக்கா முந்தைய உருவாக்கள் அதுல யாரா செய்ய முடியுமோ சுந்தரன் சொன்னேன்னா சுவாமி அனைத்துலமான அனுபவிச்சு
சம்சாரம் போடுவார்கள். பாவம் சாராமல் ஒரு இணை பற்றி நம் பட்டணம் எல்லாம் ஒரு என்னுடைய பாசலங்களை அனுசந்தானம் பண்ணுவோம். இது எத்தனை மாடலி குரு சரபோகன் ஒரு பாடலான தமிழ் ஆயுதத்தில் தத்தம் பாடியாடி அவன் தாழ்களை அப்படின்னு அறிவார் மட்டார். அவர் திருவிய ஆசையும் போகிறார். அதில் நிறைந்த பெருமாள் எல்லாரும் சேர்ந்து ஆசையை எடுத்து போகிறது துணை வேண்டுமா ஆழ்வார்கள் எந்த விமானையும் துணையாக இருப்பான். எல்லா வசுவாகவும் ஆவான், லட்சக்கனாக இருப்பான், வழி துணையாவான், பல நேரம் திருமூர் பல நேரம் இருப்பான். சுற்றியுள்ள மக்கள் அதுல திருவனந்தபுரத்திலே அனுபவித்தாமா
திருவனந்தபுரம் யாவற்றால் மனோரமித்துக் கொண்டு அந்த மாதிரி சொன்னத்தார
அவர் தெரிய சொன்னோம், உங்க தெரியாததுக்காக நீங்க சொல்றேன், ஏன் இதை போட்டி சொல்லி அவர் நாங்களை சொல்லி அதற்கு போக்கினரான் பெருமாள் அதற்கு
அதுக்கு சாப்பிடுறதை தாசோடு தவறு சொல்லுகிறார். சுலபமாக என்ன
व्याख्यान भवन के लिए कड़े से तुम दान करना रिया बड़ी तेज तेज गड़ तेज बड़ी चारे इन सोचा तुम ये जान अंदर भाव जो लग रहा है जोड़ा है अच्छा भाव पटरा बाढ़ का इंद्र माता ये मकान दान जुआ जो भाव जो लग रहा है उधर दिए हो अदा पीनी चीज है चेक के लाड़े अभी अपने कामों की जो अभी चीज है असली परिणाम है जो मारा त्रिवेणी है அது எங்க
ரோட்டில் வந்து சொன்னா கூட ஓரளவு சரியா இருக்கீங்க, அந்த பாதம் தான் அதிகம் பொழுது சரஸ்வதி அதனால படத்துல எப்பவுமே ஆட்சிக்காரருக்கு அப்புறம் பிள்ளாருக்கு சம்பாவனை முடியாது.
யாராவது அன்பாயிரதா இருக்க கிருஷ்ணா விரும்புகிறார். திருமதி
தாய்மாராக இருந்து தன்னை தான் பாடினான் கேட்க வாய்ந்த தானே கேட்கலாம் உண்ணாவிரதன் அறிந்த அப்ப ஏற்பட்ட பாவலர்கள் இந்த பாவலர்களிட திருமான முன்பு அனுபவிச்சுதான் திருமாலையே பெற்று உண்மாண்டிருந்தான் திருப்பே திருமான் போக மாட்டேங்கிறான் தேவநிதி
உங்களும் தான் சமர்ப்பிச்சுதான். நீரை கடல்கள் நீங்க அழையாதே சத்தமிட்டு அந்த சத்தம் நின்று ஆட்டி தோழன் நிலைக்கு தொழிலாளர்களே தோகத்தை இருக்கிறவர்கள் தான் மலை தோழன் பெற்றினார்கள். மலையெல்லாமே தோழனாக சுவாமி சரியாச்சாரியார் சுவாமி இன்னொரு மாலை அடிச்சார்.
எப்படி சொல்றாங்கம்மா, இவாறு
இருந்ததுல பரபக்தி பதக்கியானம் பரம பக்தியில சொல்லும்போது சீதையின் அன்பவர் அச்சிராதிபதி வல்லவன் மாமணி மண்டபத்தில் அந்த பேரில் தன் அடியோடு இருந்தவனை காட்டி அதை பாடிவிட்ட பெருமான் அந்த அனுபவத்தை நட்டமாக்கினவுடனே ஆழ்வான் அறியே ஆளுகிறே என்று கடைவரை பரமபக்தி ஸ்தானமாக சுவாமி தன்னை முதல்வரி
திருப்தி சுந்தர நான் உயர்ந்த முடிவில் தெரும்பாள் சர்வஞானத்துக்கு மாற்றாவும் தவறை
இருக்கும்படியா தட்டம் தவறே இருக்கு. என்ன செய்ய இப்ப செய்யல இப்ப செய்யல சொல்ல முடியாதா தெரியுமா? கொடுத்த யாவர்களும் அஸ்தானே பயசக்திகளாய் உடனே அவர் சாட்சியை சுற்றினார்.
சொல்லுகிறேன். இதையா உலகத்தை உலகத்தை எனக்கே பிளக்கல அறுவகை இல்லையா அவருக்கு அந்த மாதிரி குணங்களாலே அவர் சட்டவருமான இந்த உடம்பு இந்த உடம்பு நிச்சயம் விடக்குவது சொல்லிட்டாச்சு அனுபவிக்கிறார் விஸ்வஜன கருடவர்களுக்கே விசாரிச்சு இப்ப அதிகளை சேர்த்து நான் விசாரணை கொடுத்தாங்க அஸ்தானே பயசக்திகளா அர்த்தம் சொல்றான் அஸ்தானே பயசக்திகளான யாராரு சேகர் சேகாசனர் கருடன் முதலான நானாவது அடுத்த பிரச்சாரிக்க சரணிவரனார் ஸ்ரீ வைகுண்டவிடையார் ஹரிகிரன் சர்வேஸ்வரனார் ஸ்வரூபி சுந்தரனான பிரபுத்தர்களுக்கும் ஆத்மாவா எல்லாமே நான் கேட்கலாம் அதே மாதிரி அந்த வேதத்தை மாதிரி ஆழ்வார்களை திருவாயிலையும்
அனுசந்தானம் அதுக்குனால ரெண்டாயிரம் அனுசந்தானம் ஏற்பாடு செஞ்சாங்க. நாகூரியான ஆச்சாரியாலயத்தை வச்சு அந்த நிர்தேசம் பண்ணி இப்ப ஆச்சாரியால் அபிமானி போக்கிய அவரால் வைக்கப்பட்ட அட்டாக்கிழமை நம் ஆச்சாரியான ஒரு சன்னிதி. இந்த இடத்துல அந்த மாதிரி ஆபத்து உற்சவம் அந்த மாதிரி ஆழ்வார் மாதிரி ஆழ்வார் பாஸ்கர் அனுபவிக்கக்கூடிய பக்தியில் கலந்துள்ள பாகத்தை ஊட்டி சீவராஜா சுவாமி சட்டி அவர் பேர சொல்ற வந்து அந்த மாதிரி லௌகிகாரா அதுக்கு வேண்டிய சௌகரியங்களை கொடுக்கக்கூடிய சாம்பிரதாயமாக ஏற்பாடு மடத்துக்கு விபூதியும் மேல பிடிக்கணும் மங்களாசாஸ்திரம் மன்னனும்
ஒரு நிமிஷம் சுவாமி இந்த சோகத்தை புத்தி மிக்க தான் விருதத்தை புத்தி பண்ணது கிடையாதுமா இந்த சோகத்தையும் இந்த திகாமணத்தில் இருக்கக்கூடிய வாழ்க்கைக்கு என்ன பண்ணீங்க மூன்று சத்தங்களையும் நிர்வகிக்கக்கூடிய சம்பந்தத்தை போக்குபவன்னாருக்கு அதற்கு உசந்த தர்மமாகவும் தர்மம் உபாயமாகவும் இருக்கக்கூடியவர் பிரபன்ன ஜனாருக்கு பிரதனமாக இருக்கக்கூடியது ராஜ்யமா இருக்கக்கூடிய பிரம்ம தர்மம் அதை அறிவிக்கக்கூடிய உபாயமாக பெருமானே ராஜ்யமாக உபாயமாக இருந்தவன் அப்பேற்பட்ட பிரம்மமான அறிவிக்கவன் பிரசித்த விபவன் அபார கோபாலம் பிரசித்த வைபவர் என்று மாநிலத்தவர் அவர்களிடத்தில் அனிசாமிகளெல்லாம் எப்பவும் ஈடுபடுபவர்களுக்கு அனிசாமிகளெல்லாம் மனோனசித்தம் நம்முடைய மனதானது மங்களகரமானதாக இருக்கும் அனிசாமிகளெல்லாம் மனதா நகானுபம் அவர்களிடத்தில் ஈடுபடுபவர்களுடைய மனசானது நமக்கு மங்களே அளித்த வந்தது ஆழ்வார்கள் அவர்கள் அவருடைய கருணையினாலே அச்சங்களை அடைந்த பெருமையை உடைய சந்திரகிரி வேக்கடதேசிகிறவரிடத்துல அவருடைய கருணைக்கு பாத்திரமானவரான பரகார சுவாமியினாலே 21 ஸ்ரீ பரகார சுவாமியினாலே மகாபரகார சுவாமியினாலே விதிகிதமான சத்ராச்சர பிரகாசிகாவிடாலே பகவத்ருஷையே தசம சதக அர்த்தவர்ணன்னு அதுல பூர்த்தி பண்ணச்சு சுவாமி சாய்ச்சிகள் ஸ்ரீ பரகார மடத்தில் இந்த மாதிரி அந்த அர்த்தகர்
விஸ்தாரமாக இருக்கு கேட்காம நான் ஏதோ ஒரு நாளைக்கு ஒவ்வொரு மணி மதந்தால் நிறையா நாள் சொல்லியிருக்கேன், நிறையா இடங்களில் சொன்னதில்லை. அதுவே எங்களுக்கு ஒரு நன்னா சொல்லும்படியாக அனுபவங்களை கொடுக்கிறது. அதனால அந்த சுவாமி வடக்காட்சியில் அந்த ஞானபலத்தைக்கூடிய இந்த சுவாமி அவ்வாறு மங்களாசாசனங்கள், அவ்வாறு இந்துக்கு மங்களாசாசனங்கள், அந்த சுவாமிக்கு மங்களாசாசனங்கள், அவர்களுடைய அனுகிரகத்தால் ரொம்ப சேர்த்தாடையன்னு பிரார்த்தனை படிக்கிறேன். அந்த திருவிழிபாதங்களுக்கும் ஆடியனுடைய கிருத்தஞ்சதைகள், அவா திருவிழிகளாக இருக்கக்கூடிய இங்கே இருக்கிற விபூதிகளுக்கும் அடியனுடைய கிருத்தஞ்சதைகள். இது வாஸ்தவத்தில் கொஞ்சம் அதிசயோக்தி மாதிரி தோணும். வாஸ்தவத்தில் அடியன் சிறிய சிறிய ஞானத்தனே சொல்ல முடியாது. அது எப்படி தெரியும்னா வியாக்கியானத்தை எடுத்துச்சு என்னென்ன தெரியும். எனக்கு அந்த பாவம் முழுக்க உண்மை இந்த சுவாமி தெரியும் வட்டாருக்கு சொல்லிட்டு இருக்கேன். எங்க ஆச்சாரியார் ரொம்ப கொண்டாடினா, நான் ரொம்ப உசத்தியா காலட்சேபங்கள் சொல்லணும்னு ஆசைப்பட்டதா எங்க ஆசிரம ஆச்சாரியார். அந்த அளவுக்கு என்னால் முடியலைனாலும் எப்படி ஹயக்ரீவனுடைய அனுகிரகம் பெற்றவா வாகத்த சித்திகேதோகோ ஹயக்ரீவ ஸ்துதி மட்டனம், அதனாலே வாகத்த சித்தி ஏற்பட்டதோ எங்க ஆச்சாரியாருடைய அனுகிரகத்தாலேயே ஓரளவு வாகத்த சுத்தியும் வாகத்த சித்தியும் ஏற்பட்டவன். அடி எந்த பெருமையா சொல்லலாம். அதெல்லாத்தையும் கொண்டாடி அடி அதை அனுகிரகிக்கக்கூடியவர் பரகாத சுவாமி. அதிகமாக சில சமயங்கள் வாகனமாக பேசக்கூடாது. எனக்கு நடுவில் ஏதோ ஒரு சிரமம் ஏற்படுத்தேன், நான் எங்கேயும் போக வேண்டாம் நினைச்சேன். சொல்லக்கூடிய பாக்கியங்கள் எச்சனுக்கு தலையெல்லாம் கைமாறிகள் அனுசந்தானம் பண்றது தவிர அடி எனக்கு எதுவும் தெரியல. பாகவதாருக்கு மங்களாசாசனம் பண்ணி அடியை பூஜை பண்ணிக்கிறேன். எல்லாருக்கும் எல்லா மங்களும் உண்டாது எங்கும் குருவர்கள் வீட்டில் குருவன் இல்லை இதன பாசுரத்தையே விண்ணப்பம் பண்ணி பாகவதால கொண்டாடி நிற்கிறேன். அனுபவிச்சோடைய பாதுகாத்திருக்க ஸ்ரீமதீசம் பிரம்மதத்தை சுவந்தரகாரம் ஆதிஸ்வாமி சிவராம் ஸ்ரீமத்ராமாஜர் ஸ்ரீவாச ராமாஜர் ஸ்ரீ வேதாந்த ராமாஜர் ஸ்ரீ ஸ்ரீவாத மாதேஸ்வரி குமார்த்த மாதேஸ்வரி பாஷ்காராய மகா அதே குருகேஷ் மகாதேஸ்வாரி மகா மகாவதகாக சுவாமி மகா சீரதேஷ் அனுபவம் பாய் மகா சீமா ஸ்ரீமரா மங்களங்கள்.